ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்கே வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்ஸ்டன்ட் பிரெட் கேக் வந்து எப்படி வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலான் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பிரெட் கேக்குன்னு சொல்லும் போதே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பயுமே பிரெட்டு வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லையா. அந்த பிரெட்டை வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்க மெம்பர்ஸும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணும்போது ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி இந்த கேக்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த கேக் செய்யறதுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து பிரெட் பீசஸ் தேவைப்படுது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, பிரெட்டோட ஓரங்களையெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டை ரெண்டு ரெண்டாக வச்சு நம்ம அந்த கார்னர்ஸ், நாலு பக்கம் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, நாலு பக்கம் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டாக எல்லா பிரெட் ஸ்லைஸையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நார்மலாக ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பிரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு கலக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த சுகர் சிரப்புக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த சுகர் வந்து நல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி பவுலில் டார்க் சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு 4 ஸ்பூன் டார்க் சாக்லேட்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதாவது நம்ம கேக் எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். கீழே சுடுதண்ணி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே வந்து அந்த டார்க் சாக்லேட்டையும் மில்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஒரு நல்ல க்ளாஸியாக வர வரைக்கும், அதாவது க்ளாஸி மீன்ஸ் நல்ல ஷைனிங்காக வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கீழே வந்து ஹாட் வாட்டரோட அந்த சூடு இருக்கிறதுனால ஈஸியாகவே இது டிசால்வ் ஆயிரும். இப்போ பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து அந்த டார்க் சாக்லேட் வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சுகர் சிரப்பு இப்போ ரெடியாக இருக்குது. கூட வந்து இப்போ நான் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃப்ளேவருக்காக வேறு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்துட்டு எசன்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். விப்டு க்ரீம் வந்து நான் வந்து ரெடிமேடாக கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அந்த க்ரீமை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். விப்டு க்ரீம் வீட்டில் செய்ய தெரியும் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்லேயே கூட செஞ்சு வச்சுக்கலாங்க. அந்த க்ரீமையும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் விப்டு க்ரீம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு செமி சாலிட் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சாக்லேட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். விப்டு க்ரீமையும் ரெண்டுமே எடுத்து வச்சாச்சு. கேக் பவுல் இருக்கிறவங்க கேக் பவுல் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கேக் பவுல் இல்லாதனால நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட் வந்துட்டு கீழே நான் வந்து ட்ரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி விப்டு க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பூனில் எடுத்துக்கலாம். அப்பப்போ அங்கங்கே இந்த மாதிரி விப்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் 4 கார்னர்லேயும் நம்ம வந்து அந்த ஃபாயில் பேப்பர் மேலே நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம 4 பிரெட் ஸ்லைஸையும் நல்லாவே அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே சுகர் சிரப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். சுகர் சிரப்பை நல்லா அந்த 4 ஸ்லைசஸ்லேயும் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப்பை அதுக்கு மேலே வந்து நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எங்கேயுமே நம்மளோட அந்த பிரெட்டு தான் நம்ம வச்சுருக்கோன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா அந்த சாக்லேட் சிரப்பை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருணும்.
இப்போ சாக்லேட் சிரப்பை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. திருப்பியும் வந்து விப்டு க்ரீமை வந்து இதே மாதிரி நம்ம வந்து அது நல்லா வந்து பட்டையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி, இப்போ நான் வந்து தோசை கரண்டி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். எங்கேயுமே நமக்கு வந்து அந்த சாக்லேட்டோட எசன்ஸோ இல்லைன்னா வந்து ப்ரெட்டோ தெரியாத அளவுக்கு நிறைய ஸ்டஃபிங் கொடுக்க கொடுக்க கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை கரண்டி வந்து நம்ம வந்துட்டு வீட்டில் எல்லாருமே கேக்குக்கு தேவையான திங்ஸ் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். திருப்பியும் நம்ம விப்டு க்ரீம் போட்டுட்டு திருப்பியும் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் கோட்டிங்க்கு வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோமே அதே ப்ராசஸ் தான் இப்போ திருப்பியும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது இப்போ திருப்பியும் நம்ம அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரெட்டு வந்து நம்ம ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம சாக்லேட் சிரப்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிடணும். நம்ம வந்து சாக்லேட்ஸை வாங்கி வைக்கும்போதே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் நல்லது, நமக்கு அது ஒன்றுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் விப்டு க்ரீம் வந்து அடுத்த கோட்டிங் வந்து அதே மாதிரி வந்துட்டு நல்லா டேப்பர் பண்ணி விட்டுணும். எந்த இடத்துலையுமே வந்து அந்த திக்னஸ் இல்லாத அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம பார்க்குறக்கு வந்துட்டு அந்த கேக் வந்துட்டு அந்த அப்பியரன்ஸும் சரி வந்துட்டு டேஸ்ட்டும் சரி எல்லாத்துலேயுமே அங்கங்கே நமக்கு டேஸ்ட் கிடைக்காம சிமிலராக எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நம்ம ஃப்ளாட்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் வந்து கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கஞ்சத்தனம் இல்லாமல் நிறைய வந்து அப்ளை பண்ணணும். இன்னுமே அந்த பார்டர்ஸ் எல்லாம் நம்ம நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வீட்டில் பழைய டெபிட் கார்டு இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாத கார்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த எட்ஜஸ் எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீம்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பிரேக்கெட் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் இதை ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் நம்ம 3வது கோட்டிங் அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சாக்லேட் சிரப்பில் கொஞ்சம் விப்டு க்ரீமை நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி திருப்பியும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கோட்டிங் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். சாக்லேட் கேக்கை வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அந்த சாக்லேட்டும் க்ரீமும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க கூட இது வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. வீட்டில் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக செய்ய முடியுமான்னு நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க, ஓ பரவாயில்லையே நம்மளால இவ்வளோ சூப்பராக வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம விப்டு க்ரீம் இருக்கு இல்லையா அந்த க்ரீமை எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது ஒரு கோன் ரெடி பண்ணுறக்காக தான் இப்படி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி டம்ளரில் வைக்கும்போது ஸ்டஃபிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கார்னர்ஸை எட்ஜஸை சரி பண்ணி நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கேக் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேணும்னா டைட் பண்ணுறக்கு ஒரு ரப்பர் பேண்டோ போட்டு அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த கார்னர்ஸ் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ சிம்பிளாக நம்ம வந்து இப்போ ஒரு ரவுண்ட் போட்டு அதில் வந்து உள்ளே தான் வந்து இந்த விப்டு க்ரீமை வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பர்த்டே கேக் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பேர் கூட இந்த மாதிரி அழகாக நடுவில் எழுதிக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பிரெட் கேக் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மாதிரி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இப்போ கடையில் பேக்கரிஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் இருக்கும் டெக்கரேஷனுக்கு, அதையும் நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கேக்கை டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு
கேக்குக்கு அதோட அழகு கூடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.